நெக்ஸ்ட் நம்ம பார்க்கணும் வந்து செவன்த் சாப்டர்ப்பா. நம்ம சிக்ஸ்த் சாப்டர் வரைக்கும் முடிச்சிட்டோம். சிக்ஸ்த் சாப்டரில் ஒன் மார்க் மட்டும் படித்து எழுதிடுங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு செவன்த் ஒன் என்ன அப்படின்னா ஃபினான்சியல் மேத்தமெட்டிக்ஸ், ஓகேவா? ஃபினான்சியல் மேத்தமெட்டிக்ஸ். இந்த ஃபினான்சியல் மேத்தமெட்டிக்ஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்கணுன்னா ஆன்விட்டிஸ். ஆன்விட்டிஸ் அப்படின்னா நம்ம இன்ஸ்டால்மெண்ட்னு சொல்லுவோம்ல, ஓகேவா? இப்போ ஒரு அமௌண்ட்டு வந்து வாங்கணும் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து மாதம் மாதம் பிரித்து கட்டுவோம்ல, அந்த இன்ஸ்டால்மெண்ட்டை தான் நம்ம ஆன்விட்டிஸ்னு சொல்கிறோம். ஆன்விட்டிஸ்க்கு என்ன டெஃபினேஷன் சொல்லுறது பாருங்கள், ஏ சீக்வன்ஸ் ஆஃப் ஈக்குவல் பேமெண்ட்ஸ் மேட் ஆர் ரிசீவ்டு. நம்ம கொடுக்கறது இல்லை வாங்கிறது அட் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் இஸ் கால்டு என்னது ஆன்விட்டின்னு சொல்கிறாங்க. இதில் அமௌண்ட் ஆஃப் ரெகுலர் பேமெண்ட் ஆஃப் அண்ட் ஆன்விட்டி இஸ் கால்டு பீரியாடிக் பேமெண்ட். அந்த தவணைத்தொகை, ஓகேவா? ஆமாம், ரெகுலராக வாங்குகிற அந்த தவணை இது வந்து தவணைத்தொகை வந்து நம்ம பீரியாடிக் பேமெண்ட்னு சொல்கிறோம். த டைம் இன்டர்வல் பிட்வீன் டூ சக்சஸிவ் பேமெண்ட்ஸ். ஆமாம், ஃபஸ்ட்டு மந்த்து பேமெண்ட்டுக்கும் செகண்ட் மந்த் பேமெண்ட்டுக்கும் உள்ள ஒவ்வொரு மாதம் அந்த இதுக்கு உள்ள அந்த பீரியாடிக் ஒவ்வொரு மாதத்துக்கும் உள்ள அந்த கால இடைவெளி வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேமெண்ட் இன்டர்வல் ஆர் பேமெண்ட் பீரியட்னு சொல்கிறோம், ஓகேவா? ஆமாம், இப்போ டூ மந்த்ஸ், இப்போ ஃபஸ்ட் மந்த் கட்டுறோம் செகண்ட் மந்த் கட்டுறோம், அந்த ஃபஸ்ட் மந்த்துக்கும் செகண்ட் மந்த்துக்கும் உள்ள அந்த பிட்வீன் அந்த டைமை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா என்னது பேமெண்ட் பீரியட் ஆர் பேமெண்ட் இன்டர்வல்னு சொல்கிறோம், ஓகேவா? அந்த அமௌண்ட்டு அந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டை பீரியடுக்கு பேமெண்ட்னும் அந்த இன்டர்வல் ஃபஸ்ட்டு மந்த்துக்கும் இல்லை ஃபஸ்ட்டு பீரியடுக்கு பேமெண்ட்டுக்கும் அடுத்து உள்ள பேமெண்ட்டுக்கும் இன்பிட்வீன் டைமை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேமெண்ட் இன்டர்வல் ஆர் பேமெண்ட் என்னது பீரியட்னு சொல்கிறோம், ஓகேவா? அடுத்தபடியாக இந்த ஆன்விட்டி இருக்குல்ல, ஆன்விட்டி வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஆன்விட்டிஸ். நம்ம ஆன்விட்டிஸ் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னா டூ டைப்ஸ் இருக்குல்ல, த பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் பீரியட்ஸ், அந்த பேஸ்ட் ஆன் தி மோட் ஆஃப் பேமெண்ட். மோட் ஆஃப் பேமெண்ட் நம்ம செலுத்துறது, ஓகேவா? நம்பர் ஆஃப் பீரியட்ஸ், நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் எத்தனை காலமாக பிரிச்சு எத்தனை மாதமாக பிரிக்கிறது அந்த மாதிரி நம்பர் ஆஃப் பீரியட்ஸ். இதிலே வந்து பார்த்திங்கன்னா சர்டன் ஆன்விட்டி அண்ட் என்னது ஆன்விட்டி கண்டின்ஜென்ட் இருக்குமா, ஓகேவா? ஆமாம், அதில் செட்டன் ஆன்விட்டினா என்ன ஆன்விட்டி கண்டின்ஜென்ட்னா என்னென்னு பார்த்துக்கோங்க. அதில் செட்டன் ஆன்விட்டிங்கிறது என்னென்னா ஆன்விட்டி பேபிள் ஃபார் ஏ ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் கால்டு என்னது ஆன்விட்டி. அதாவது இத்தனை மாதம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ்டு பண்ணுறது வந்து என்னது செட்டன் ஆன்விட்டி. ஆன்விட்டி கண்டின்ஜென்ட் அப்படின்னா அண்ட் ஆன்விட்டி பேபிள் அட் ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம் டில் ஹேப்பனிங் ஆஃப் ஏ ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட் ஆர் த டேட் ஆஃப் விச் கேனாட் பி அக்யூரேட்லி ஃபோர் டோல்டு இஸ் கால்டு என்னது ஆன்விட்டி கண்டின்ஜென்ட், ஓகேவா? அடுத்து இந்த பேஸ் ஆன் தி மோட் ஆஃப் பேமெண்ட்டை பொறுத்து இதில் வந்து ஆர்டினரி ஆன்விட்டி அண்ட் ஆன்விட்டி டியூன்னு சொல்லலாம். இந்த ஆர்டினரி ஆன்விட்டிங்கிறது இந்த ஹோம் லோனு அதான் ஹவுசிங் லோனு அந்த வெஹிக்கிள் லோன் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஆர்டினரி ஆன்விட்டி அண்ட் ஆன்விட்டி இன் விச் பேமெண்ட்ஸ் ஆஃப் installments are made at end of each period is called another ordinary annuity or another immediate annuity nu solrom, okay va? Adhile annuity due appadi enna an annuity in which payments of installments are made in the beginning of each period is called another annuity due, okay? Due na and kaala thaamadam varudhu, okay va? Sir, adhukku example vandha enna parunga savings scheme life insurance, okay va? லைஃப் இன்சூரன்ஸ் பேமெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து எதில் வந்து ஆன்விட்டி டியூவில் வந்துடும், ஓகேவா? அடுத்து இதிலே பார்த்திங்கன்னா டிஃபர்டு ஆன்விட்டினா என்ன அப்படின்னு பாருங்கள், அண்ட் ஆன்விட்டி விச் இஸ் பேயபுள் ஆஃப்டர் த லேப்ஸ் ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் இஸ் கால்ட் இந்த டிஃபர்ட் ஆன்விட்டி. ஆமாம், கட்டாமல் மொத்தமாக கட்டுறது, ஓகேவா? அது வரை டிஃபர்ட் ஆமாம் மாதம் மாதம் கட்டாமல் மொத்தமாக வந்து போய் கட்டுறது வந்து என்னது டிஃபர்டு ஆன்விட்டி, ஓகேவா? சரி, அடுத்து ஒவ்வொன்றுக்கும் ஃபார்மில் தெரியணும். அந்த ஃபார்மில் படித்தா தான் நீங்கள் சமஸ் போட முடியும். இந்த ஃபார்மில் பாருங்கள் ஃபஸ்ட்டு, ஆமாம், அமௌண்ட் ஆஃப் இம்மிடியட் ஆன்விட்டி, அமௌண்ட் ஆஃப் என்னது இம்மிடியட் ஆன்விட்டி ஆர் ஆர்டினரி ஆன்விட்டி ஆர் செட்டைன் ஆன்விட்டி, இத்தனையும் வந்து சேம் மீனிங் தான், ஓகேவா? ஆமாம், இம்மிடியட் ஆன்விட்டி ஆர்டினரி ஆன்விட்டி அண்ட் என்னது ஆமாம் செட்டைன்ட்டி என்னது ஆன்விட்டி. அதுக்கு ஃபார்மில் என்ன பாருங்கள், ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை ஐ இன்ட்டு என்னது ஒன் ப்ளஸ் ஐ த ஹோல் போர் என் மைனஸ் ஒன்,
ஓகேவா? ஆமாம், இதில் ஏங்கிறது என்ன அப்படின்னா, ஏங்கிறது ஆர்டினரி ஆனிவிட்டி. இந்த சுமார் ஏ, சுமார் ஏங்கிறது ஆர்டினரி ஆனிவிட்டி. ஐ ஃபார் என்னென்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. என் ஃபார் என்னது நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகேவா? இப்போ ஏஸ் ஈக்குவல் டு, அதாவது அமௌண்ட் ஆஃப் இம்மிடியேட் ஆனிவிட்டி, ஏஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஏ டிவைட் பை ஐ இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஐ ஹோல் ஃபோர் இன் மைனஸ் ஒன். அடுத்த செகண்ட் பாருங்கள், ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் இம்மிடியேட் ஆனிவிட்டி ஆர் என்னது ஆர்டினரி ஆனிவிட்டி. ஆர்டினரி ஆனிவிட்டி அது வந்து இம்மிடியேட் ஆனிவிட்டி, இது வந்து என்னது ஆர்டினரி ஆனிவிட்டி. ஃபார்முலா பாருங்கள், பி இஸ் ஈக்குவல் டு ஏ டிவைட் பை ஐ இன்ட்டு ஒன் மைனஸ் ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஐ ஹோல் பவர் என். ஓகேவா? எதுக்கு ஃபார்முலா? ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் இம்மிடியேட் என்னது ஆனிவிட்டி. ஓகேவா? ஆமாம். அடுத்தபடியாக அமௌண்ட் ஆஃப் ஆனிவிட்டி டியூ அட் என்னது எண்ட் ஆஃப் என் பீரியட். அமௌண்ட் ஆஃப் ஆனிவிட்டி டியூ அட் என்னது த எண்ட் ஆஃப் என் பீரியடுக்கு ஃபார்முலா என்ன பாருங்கள், ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ டிவைட் பை ஐ இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஐ இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஐ த ஹோல் ஃபோர் என் மைனஸ் ஒன். ஃபார்முலாவில் பாருங்கள், ஏ டிவைட் பை ஐ இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஐ, ஒன் ப்ளஸ் ஐ இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஐ த ஹோல் ஃபோர் என் மைனஸ் ஒன். ஃபோர்த் ஒன் பாருங்கள், ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ஆனிவிட்டி டியூ, ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ஆனிவிட்டி டூக்கு ஃபார்முலா பாருங்கள், பி இஸ் ஈக்குவல் டு ஏ டிவைட் பை ஐ. உனக்கு ஏனா என்ன தெரியும், ஏங்கிறது என்ன அப்படின்னா என்னப்பா ஆர்டினரி ஆனிவிட்டின்னு, ஆர்டினரி ஆனிவிட்டி, ஐங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, என்னங்கிறது உங்களுக்கு இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஞாபகம் இருக்கும். ஓகேவா? இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. நம்ம தெளிவாக படித்தா தான் அந்த எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாமில் உள்ள சம்ஸ் வந்து போட முடியும். ஓகேவா? தேங்க்யூ.